தனையானை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் எயிற்றனை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த மன நிம்மதியையும் நீங்கள் பெற்று வாழ பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நிகழ்வை தொடங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே பிளவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்க போறோம். இந்த நாள் மிகச் சிறப்பு வாய்ந்த நாள். மகா சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தினா விநாயக பெருமானுக்கு விசேஷமான. சங்கடகர சதுர்த்தி என்றால் விநாயக பெருமான் நம்முடைய துன்பங்களை வேறறுக்க கூடிய நாள். அதிலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்னா கேட்கவே வேண்டாம். விநாயக பெருமானுக்கு இன்றைக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்கள். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அந்த இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை அந்த ஞான கொழுந்தினை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மையுறும். இந்த நாளில் சந்திர பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி என்பர்களே, இதனால் ஒரு அற்புதமான நாள். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இதமான ஒரு நாள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வேலை இல்லையே எனக்கு வேணுமேங்கிற வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் இனிமையாக கூடி வரும். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப கருமச்சனிங்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப அனுசரித்து போகணும். திடீர்னு இந்த வேலை பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் போட்டி பந்தயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதனால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்கள்ட்ட பகைமையை வளர்த்துக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகைவர்கள் விஷயம் வேறு, நண்பர்கள் இருக்கிறார்கள் பார்க்க, சில நேரம் அவர்களை பகைத்து கொண்டு விடுவோம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம், பெரிய ஆபத்துக்களை கொண்டு வந்துவிடும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல நண்பர்களை பகைத்து கொண்டு விடாதீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிக சாதகமான ஒரு நாள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ஒரு மிகச்சிறந்த வெற்றி தேடி வரக்கூடிய நாள். எந்தெந்த காரியங்களை வெற்றி பெற துடிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு செய்யணும். நன்றே செய், அதுவும் இன்றே செய், அதுவும் இப்போ இன்னே செய்யணும். இப்பவே செய்யணும் நன்மைகளை. ராசி அதிபதி சுக்கர பகவான் நீச்சவங்கம் பெற்றிருக்கிறார். இப்போ மிகச்சிறந்த மேன்மைகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவரை மனமுடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கூடி வரும். ரொம்ப நாளாக தடப்பட்டிருந்த கல்யாண விஷயம் இப்போ அருமையாக கல்யாணம், வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும். வியாபார தொடர்புகள் விரிவடையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் எக்காரணம் கொண்டு யாரையும் பகைச்சுக்கலைன்னா நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அருமையான வெற்றிகள் பெறும் நாள். சாதகமாக பல விஷயம் முடியும். மிருகசீர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம்.
மிதுனராசி அன்பர்களே, சந்தோஷம் பொங்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய சந்தோஷம், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் பெருகும். வியாபாரம் விரிவடையும். தாயாருடைய உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மிருகசிங்க நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி திறன் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல தன லாபம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் பாக்கியத்தில் இருக்காருன்னா மிகச்சிறந்த நாள். 9 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். உங்க பாக்கியஸ்தானம், உங்கள் மூதாதையர்களுடைய அத்தனை ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உடல்நல குறைகள் இருந்தால் இன்றைக்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான எண் 6, வண்ணம் மஞ்சள் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, விரையாதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். விபரீத ராஜயோகம் இன்னைக்கு. தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னா, வாழ்க்கையிலே ஒரு தடை வந்துருதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம போற பாதையில ஒரு கல் வந்து நம்ம காலில் தட்டி எடுத்துன்னா அது தடை நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏற வேண்டிய வெற்றி படிக்கு அதை ஒரு அடித்தளமாக வைத்துக் கொள்ளணும். வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மனதிற்கு தோன்றியதை பேசாமல் அது மூளையில ஏற்றி நீங்க இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுதான். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் புகழ் பெறுவீர்கள். சிலருக்கு ENT தொடர்பான சில பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வெற்றிகள் பெறும் நாள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார ரகசியங்கள் புலப்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு எச்சரிக்கை பார்வை வைத்துக் கொள்ள வேண்டியதாய். நண்பர்கள் போலவே சில எதிரிகள் சூழ்ந்திருப்பாங்க, கவனமா இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, ஏராளமான நன்மைகள் பெருகக்கூடிய நல்லதொரு நாள். தாய் வழி சொந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரியுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும். மூத்த பெண்களால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள். பலருக்கு கை உளைச்சல், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொஞ்சம் உடம்புல இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கணும். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைந்த தனலாபம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கருத்து மாறுபாடுகளை யாரோடையும் இன்னைக்கு தவிர்த்தரணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, உங்க உடல் நலத்துல நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யுங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்க கடனுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல கடன் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஆதாயகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல கூடுதல் கவனமா இருங்க. சிறுதூர பயணங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான வருமானம் வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் எமித்திஸ்து வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, கல்வியிலே மேம்படும் நாள், கலைகளில் மேம்படும் நாள், நல்ல பதவிகள் கிடைக்கும் நாள், நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் நாள், நல்ல ட்ரஸ்டில் பேர் கிடைக்கக்கூடிய நாள், வியாபாரத்தில் மிகுந்த லாபம் பெறும் நாள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்து கொண்டிருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் கலந்து வரும் நாள். அதிர்ஷ்டமான எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். தனுசுராசி அன்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். கல்வியில, வேலை வாய்ப்பில்,
வியாபாரத்தில் குடும்பத்தில் நிம்மதி பெறுகும் நாள். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும். புராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் வசியமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக அமைகிறது. மனதிலே தைரியம் அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு செய்யும் தான தர்மங்கள் வெற்றியை தரும், மகிழ்ச்சி தரும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிறுதூர பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு ஏராளமான சந்தோஷமான நல்ல அனுபவங்களும் வரவும் கிடைக்கக்கூடிய நாள். வியாபார தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். இதனால் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய அந்தரங்க காரியங்களில் தலையிட வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக அமைகிறது. ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவானால் சில உடல்நல குறைவுகளும் சில டென்ஷனும் இருந்தால் தெய்வ அனுக்கிரகம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் கலந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினமும் பவந்து.